ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் ஃபேமிலி. உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்ல போகிறேன். கடந்த 2.5 வருஷமாக காரைக்காலுக்கும் நாகூருக்கும் இடையில் ஒரு கப்பலானது கஜா புயலில் மாட்டி இன்ன வரைக்கும் அது மீட்கப்படாமல் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். இந்த கப்பலோட நிகழ்வை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 2.5 வருஷமாக ஒரே இடத்துல நிற்கிது. இன்னைய வரைக்கும் அந்த கம்பெனியை சார்ந்தவங்க யாரும் இன்னைய வரைக்கும் அதை பார்த்துக்கல. இந்த கப்பல் பார்த்திங்கன்னா நாகூருக்கும் டிஆர் பட்டினம் காரைக்காலுக்கும் இடையில் சிக்கியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய சங்கிலியை போட்டு கட்டியிருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 500 மீட்டர் வரைக்கும் சங்கிலியானது கடலில் கிடக்கு. கப்பலானது தரை தட்டிடுச்சு ஆல்ரெடி. இப்போ நம்ம கப்பலோட நிலை எலிவேஷனை தான் பார்க்குறோம். கப்பலை வந்து சமீப காலமாக தான் நகர்த்துவதற்கு உண்டான முயற்சியை வந்து கப்பல் நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க. குடிசையில் நகர்த்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் சுயஸ் கால்வாயில் மாட்டின ஒரு கப்பலோட நிலைமை தான் இந்த நிலைமையும். அதே மாதிரி 2.5 வருஷமாக கிடக்கு இந்த கப்பல். ஆனால் இன்னை வரைக்கும் யாரும் நிலைப்பாடு எடுத்த மாதிரி தெரியல. கப்பல் வந்தீங்கன்னா நல்லா பாருங்கள். வீர சுரேந்தர்